உலகெங்கும் பறந்து வாழும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்நேர வணக்கம். சங்கப்பலகை நிகழ்ச்சியின் ஓர் அங்கமாகிய படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியூடாக நாங்கள் இன்று பார்க்கியிருப்பது செம்பியன் செல்வன் எழுதிய சர்ப்பவியூகம் என்ற சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பானது சாகித்ய விருதை பெற்ற கலாசரா அலுவல்கள் திணைக்களத்தினுடைய சாகித்ய விருதை பெற்ற ஒரு சிறுகதை தொகுதியாகும். அந்த வகையிலே செம்பியன் செல்வன் என்பவர் ஈழத்து நவீன தமிழக்கியத்தின் முக்கியமான ஒரு படைப்பாளியாக திகழ்கின்றார். 1960களில் எழுந்து வந்த எழுத்தாளர்களுள் இவரும் ஒருவர். இவர் திருநெல்வேலி, யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை பிறப்பிடமாக கொண்டவர். இவர் ஒரு பல்கலைக்கழக பட்டதாரி, பேராதனை பல்கலைக்கழக பட்டதாரி, ஒரு ஆசிரியர், அதிபர், கல்வி பணிப்பாளர் என்ற பெருமைக்குரியவர். இவருடைய இந்த சிறுகதை தொகுப்பானது எங்களுக்கு பலவிதமான சிறுகதைகளை இதிலே தருகின்றது. இதிலே வந்து அவர் 23 சிறுகதைகளை கொடுத்திருக்கின்றார். 23 சிறுகதைகள் கொண்ட ஒரு தொகுப்பாக இது வந்திருக்கின்றது. இந்த சிறுகதை தொகுப்புக்கான வெளியீட்டுரையை செங்கையாளியானவர்கள் எழுதியிருக்கின்றார். இந்த செங்கையாளியானவர்கள் அவர்களுடைய இந்த வெளியீட்டுரையோட யாழ் இலக்கிய வட்டத்தினால் வெளியீடு செய்யப்பட்ட ஒரு அருமையான ஒரு சிறுகதை தொகுப்பைத்தான் நாங்கள் இன்று பார்க்கியிருக்கின்றோம். இதிலே பூவம், கனியும், கால்நடைகள், குரூரம், சர்ப்ப வியூகம், சாக்கடை நீர் தரிக்காதவர்கள், வடக்கே ஒரு பாடசாலை, நிலம், வீடு வாசல், வீடு திரும்புதல், மழைக்காலங்களும் மண் பொம்மைகளும், அரும்பு, உயிரின் நிறம் என்ன, போர்க்கால இலக்கியங்கள், பழங்கட்டில், கருங்கற்பூமியும் நெருஞ்சிக்காமமும், கன்னிக்கால், மனிதர்கள், துறவி, ஓவர்லேண்ட், ஞாயிற்றுக்கிழமை, பேரனும் தாத்தாவும், காண்டீபம், காலமை, தகர்வு என்ற 23 சிறுகதைகள் கொண்ட ஒரு பெரிய தொகுப்பாக இந்த நூல் வந்திருக்கின்றது. அழகான அட்டைப்படம் கொண்டதாக அமைகின்றது. இவர் செம்பியன் செல்வன் அவர்கள் வந்து யாழ் இலக்கிய வட்டத்தினுடைய தாபக செயலாளர், மத்திய குழு உறுப்பினராகவும், இலங்கை இலக்கிய பேரவையினுடைய செயலாளராகவும், இலங்கை தமிழ் எழுத்தாளர் ஒன்றியத்தினுடைய தலைவராகவும், இலங்கை கலாசார பேரவையின் தமிழ் நாடகப் பிரிவு செயலாளராகவும், விவேகி அமிர்தகங்கை சஞ்சிகளின் கௌரவ ஆசிரியராகவும், ஒரு திரைப்பட எழுத்துப் பிரதியினுடைய சொந்தக்காரராகவும், ஈழத்து திரைப்பட குறும்படங்களிலும் அவை தொடர்பான வழிகாட்டல் விரிவுரைகளிலையும் பங்கேற்றவராகவும், நாவல், நாடகம், சிறுகதை, உருவகம், குறுங்கதை, திரைப்படம், ஆன்மீகம், பத்திரிகை, மேடப்பேச்சு, கவிதை என்ற பல்வேறு துறைகளில் ஈடுபாடு கொண்டவராக இருக்கின்றார். இவருடைய இந்த சர்ப்பவியூகம் சிறுகதை தொகுதியினுடைய முதலாவது சிறுகதையாக அமைவது பூவும் கனியும். இந்த பூவும் கனியும் என்ற சிறுகதையினூடாக அவர் எங்களுடைய வாழ்வியலில் ஒருவர் வயது முதிர்ந்தவர், வயது குறைந்தவர், அவர்களுக்கான தொடர்பு. ஒரு பூவும் கனியும் என்றைக்கில் பூவாக பூட்டனையும் அவருடைய தாத்தா கனியாகவும் காட்டப்பட்டிருக்கின்றார். அப்போ அவரை வந்து அந்த பாத்திரங்கள் மயிலுக்கிழவர், சாரதா போன்ற பாத்திரங்களுக்கூடாக மிகவும் அற்புதமாக கொண்டு சென்றிருக்கின்றார். காதுகுத்து என்ற ஒரு சடங்கையும் அதுக்குள்ளே எடுத்துக்காட்டி மிகவும் அற்புதமாக அந்த சிறுகதையை எடுத்து சென்றிருக்கின்றார். அந்த வகையிலே அந்த தொடக்கத்திலே மயிலுக்கிழவருக்கு ஆத்திரம் குமுறி கொண்டு வருகிறது. வீட்டு வளவில் நிறைந்திருக்கும் சந்ததிகளுக்கும் இன்பப் பரப்புகளுக்கும் இடையில் அவரது ஆத்திரம் அர்த்தமற்ற வகையில் ஆயினும் மனதில் எழும் அழலைகளை அவரால் அடக்க முடியவில்லை. இப்போ ஒரு வயது வயோதிபர் வந்து வீட்டில் சத்தம் சஞ்சடி அப்படி இருக்கின்ற போது அவர் வந்து எப்படி தன்னுடைய உள்ள குமுறல்களை வெளிப்படுத்துவார் என்பதை இந்த சிறுகதை அற்புதமாக காட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே முற்றம், வீட்டு தாழ்வாரம், கிணற்றடி, அடுப்படி, எங்கும் இனசனங்கள் குழந்தை குட்டிகளுமாக குவிந்திருக்கின்றன. அவர்களின் பரபரப்பான மகிழ்ச்சி சந்ததிகளுக்கிடையில் கைவேலைகள், ஏதேதோ கர்மங்கள் துரிதமாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. மாமரத்தின் நிழலில் கீழ் ஒளிவிறக்கிக்காரன் இருந்து கொண்டு சமீபகால திரைப்பட பாடல்களால் ஊரை கதறடித்து கொண்டிருந்தான். சிறுவர் கூட்டம் ஒன்று அவனை மொய்த்து கொண்டு நின்றது. அங்கு வேறு வேலையாக வரும் சில இளைஞர்கள் சிறுவர்களை
அதட்டி விலகச் செய்து கொண்டு தாம் விரும்பும் பாடலை ஒளிபரப்புமாறு தூண்டிக்கொண்டு நிற்கிறார்கள். பாவாடை கட்டிய இளம் சிறுமிகளும் புதிதாக சேலை உடுக்கத் தொடங்கிய இளம்பெண்களும் தாமும் அக்கூட்டத்தினிடையே கலந்து கொள்ள வேண்டும் என்ற தவிப்பினுள்ளும் தங்கள் மனதுக்கே பிடிபடாத வெட்கத்துக்கோ அன்றி பெரியவர்கள் ஏதும் சொல்வார்கள் என்ற பயத்துக்கோ ஆளாகி உதட்டின் விளிம்புகளிலும் கன்ன கதப்புகளிலும் சிறுநகையை தேக்கியவாறு மலர்ந்த முகத்துடன் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தம்மை காட்டிக்கொள்வதில் ஒருவித ஆனந்தம் கொள்கின்றார்கள். இது வந்து இவருடைய இந்த கதை வந்து 1968 ஈழ நாட்டினுடைய விழாமலரில் முதற் பரிசு பெற்ற ஒரு கதையாக வருகின்றது. இந்த 1968 இருந்த எங்களுடைய காலச்சூழல், அந்த சூழலில் பெண் பிள்ளைகள் எவ்வாறாக இருப்பார்கள், ஆண் பிள்ளைகள் எவ்வாறாக இருப்பார்கள், சிறுவர்கள் எவ்வாறாக இருப்பார்கள், மற்றது இந்த முற்றம், வீட்டுத்தாழ்வாரம், கிணற்றடி, அடுப்படி, இப்போ இதெல்லாம் இருக்கிறதா என்றால் தெரியவில்லை, அவ்வாறு இருப்பதாக தெரியவில்லை. இப்போ இந்த எங்களுடைய அந்த கலாச்சார அம்சங்கள் இந்த சிறுகதையிலே அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த சிறுகதை வந்து ஆசிரியர் கூட்டாகவும், சிறுகதைக்கான சில உத்திகள் இருக்கின்றது, ஒன்று ஆசிரியர் கூட்டாக சொல்வது, மற்றது பாத்திரங்களோட கூட்டாக சொல்வது. இதில் இவர் ஆசிரியர் கூட்டாகவும் பாத்திரங்களின் கூட்டாகவும் கூறியிருக்கின்றார். இந்த ஆசிரியர் கூட்டாக சொல்லுகின்ற விஷயங்கள் வந்து இந்த கலாச்சார அம்சங்கள் அந்த விவரிப்புகளாக அமைகின்றது. அதே நேரம் ஆசிரியர் அந்த பாத்திரங்கள் கூட்டாகவும் சில அமைந்திருக்கின்றன. அவரது செல்லப்பேத்தி சாரதாவின் மகளுக்கு காது குத்தல் நடக்கப் போகிறது. விஜிக்குட்டிக்கு என்ற பூட்டிக்கு காது குத்தல், அவர் மனதில் பெருமிதம் பொங்கி வளைகிறது. இது வந்து அவருடைய கூற்றாக அமைகிறது. விஜிக்குட்டிக்கு பூட்டிக்கு காது குத்தல், அந்த காது குத்தல் என்ற சடங்கானது எவ்வளவு அற்புதமாக இங்கே நடந்தேறிக்கொண்டிருக்கின்றது. அவரான ஒரு வீட்டில் ஒரு விழா மாதிரி அதை இனசனங்கள் எல்லாம் சேர்ந்து அற்புதமாக செய்கின்ற ஒரு வளமை எங்களுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் ஆகியவற்றை இதில் எடுத்து காட்டியிருக்கின்றார். சாரதா குழந்தையாக இருந்ததிலிருந்து அந்த தன்னுடைய பேரனோட வளர்ந்தது போன்ற விடயங்களையும் இதில் அவர் காட்டியிருக்கின்றார். அவர் மனைவி பாக்கியம் கூட கேலி பண்ணுவாள், என்னடி சாரதா அப்புவை காவல் செய்தால் அவர் வேலை வெட்டிகள் பார்க்க போகிறதில்லையோ என்று கேட்கும்போது சாரதா வெடுக்கென பதில் சொல்வாள், அப்பு வெட்டி வேலை பார்க்க வெட்டி பார்க்க போக வேண்டாம், அப்படி என்றால் எப்படி சாப்பிடுகிறது, உழைச்சத்தானே சாப்பிடலாம், ஏன் அப்பாட்ட அப்புட்ட தான் கணக்கு காசு இருக்கே, என்னப்போ காசு இருக்கே உங்கள்கிட்ட, அவரை திருப்பி கேட்பாள். இந்த கணக்க போன்ற சொற்கள் எல்லாம் இன்று எங்களுடைய பாவனையிலிருந்து அருகி போகிற சொற்களாகவே இருக்கின்றது. அந்த வகையில் இவருடைய இந்த சிறுகதையை வாசிக்கின்ற போது நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை, எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய சொற்தொடர்கள் பலவற்றை நாங்கள் இங்கே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த அவருடைய உள்ளக்குமுறல், அந்த கிழவருடைய உள்ளக்குமுறல், மயிலுக்கிழவருடைய உள்ளக்குமுறல் வந்து டக் மேசையில் வந்து கடிகாரம் ஒலிக்கிறது. நிமிர்கிறார். 1:30 மணி. நடந்து நடந்து கால்கள் ஓயவே அங்கு போடப்பட்டிருந்த கட்டிலில் அமர்கின்றார். கிரீச் கிரீச் என்ற கட்டில் ஓலமிட்டு அசைந்து கொடுக்கிறது. அது அவருக்கு வேதனையாக இருக்கிறது. அவரின் தளர்ச்சியை நினைவூட்டுகிறதோ கட்டிலின் தலைமாட்டில் இருந்த ஸ்டூலை நகர்த்தி இழுத்து அதன் மேல் இருந்த செம்பை எடுத்து வாயில் ஊட்டி தலைவாயிலின் பக்கத்து தட்டியை கைகளால் விலத்தி கொப்பளிக்கின்றார். வயிற்றில் கடகட என்ற தவளை சத்தம், வெறுமையான வயிற்றில் தகரப்பணியை கற்களை போட்டு குலுக்கின்ற பிரமையின் நோக்காடு, வயிற்றில் வாயு கூட குடிகொண்டுட்டது, இவ்வளவு என்ன கொஞ்சமாவது கவனிக்கிற அளவையே, எல்லாம் அந்த புண்ணியவதி போனால் அதோடு எனக்கு போச்சு, இல்லாமா பழைய மனுஷர் சொல்லி வச்சவன் மனைவியோட அரிசி வைப்போமென்று இந்த நாக்க நல்லா வளர்த்துட்டு அவள் போயிட்டாள், இவ்வளவையோ காலம் இருந்த இடியப்பத்தை விட வேறொன்றையும் கண்ணில் காட்டுற அளவை இல்லை. அந்த அவர்கள் மகள் பேத்தி அவர்கள் வந்து தங்களுடைய வேலையில் நிற்கிறார்கள், சமையல் முடியவில்லை, ஆனால் அந்த வயதிவருக்கு அந்த அவருடைய பசியை தாங்க முடியாமல் இருக்கின்றது. அவ்வாறாக அவருடைய அந்த பசியும் அவருடைய உள்ள குமுறலை அவர் வெளிப்படுத்துகிறார். அவற்றை மனைவி இல்லை என்ற ஹையர் நிலை ஒன்று அவருக்கு வருகிறது. அதனாலே அவர் அதை நினைத்து வேதனை கொள்வதாக இந்த கதை அமைகின்றது. ஆனால் உண்மையில் வந்து இவருடைய இந்த உள்ள குமுறலை அவர்கள் வந்து உணர்ந்து கொள்ளாதவர்களாக இல்லை. அவர் வந்து அவர்கள் இவருக்கு உள்ள இவருக்கு இவருடைய மடியில் வைத்து காது குத்துறார்கள். பிள்ளைக்கு பூட்டிக்கு காது குத்தல் அதுதான், யார் உங்களோட பேத்தின்ற மகளுக்கோ, ஓம் ஓம், அங்கே காது குத்து நடக்கப் போகுது, நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்களே, என்ன சங்கதி என்று இவர் கடைக்கு போகிறார்.
கடையில் போய் பிஸ்கட் வாங்கி சாப்பிடாமட்டு போய்க்கும் போது அந்த இவங்கள் கேட்குற போது அவர் வந்து அதனை தன்னுடைய இயலாமையை நினைத்து கவலைப்பட்டு அவர்களுக்கு அதை சொல்லாமல் திரும்பி வருவதாகவும், அவருடைய பேத்தியினுடைய மடியில் வைத்து அவருக்கு சாரி அவருடைய மகிழியில் வைத்து தன்னுடைய பூட்டிக்கு காது குத்துலையும், அதனால் அவர் கடைசியில் பசியே இல்லாமல் போய் அந்த மன சந்தோஷமே அவருடைய பசி ஆறுதலுக்கு காரணமாக அமைவதாகவும் இந்த கதை அமைகின்றது. அடுத்தது கால்நடை என்ற கதை. கால்நடைகள் அந்த இடத்தினுடைய கோடை துடைத்தலம்பிய வானத்தின் நட்சத்திர பொட்டுக்களின் ஒளித்தடத்தில் அவர்கள் கானகத்தை கடந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு கவித்துவம், இவருடைய சிறுகதைகளில் கவித்துவம் புலப்படுகின்றது. அந்த வகையில் கானகத்துக்குள் புகுந்து மூன்று இரவுகளும் இரண்டு பகல்களும் கழிந்து விட்டன. இந்த இதில் வந்து கள்ள மாடு கடத்துகிறார்கள், காட்டுக்குள்ளால் கொழும்புக்கு கள்ள மாடு கடத்துகின்ற அவர்களுடைய கதைகளாகவும், அவர்களுடைய அவர்கள் பயந்து ஒளிந்து கடத்துகின்ற அந்த தன்மையும், அத்துடன் வந்து அவர்களுடைய அந்த கள்ள எருமை கடத்துகின்ற போது ஈவிரக்கம் இல்லாமல் சினை மாடுகள் சினை எருமைகளையும் கொடுத்து விடுவார்கள். அந்த மாடொன்று குட்டி கண்டு போட்டதையும் அந்த கண்டை பக்குவமாக நரியிலிருந்து காப்பாற்றி இவர்கள் காவி சுமந்து கொண்டு போய் இறங்குகிற இடம், ஒரு மாடுகளை வெட்டி கொள்கின்ற இடம் ஒன்றிலே அவர்கள் இறங்குகின்ற போது அவர்கள் ஏக்கமடைவதாகவும் ஈவிரக்கமற்ற தன்மையும் இதில் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த இதில் வந்து உண்மையாக கஷ்டத்தில் மாடு கடத்துகிறவர்கள் அவர்களை வைத்து உழைக்கின்ற முதலாளி வர்க்கத்தையும் பற்றி இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி இந்த சர்ப்பவியூகம் என்ற ஒரு கதை காணப்படுகிறது. சர்ப்பவியூகமும் கிட்டத்தட்ட இந்த கால்நடைகள் கதையும் ஒரே மாதிரி தான். கஷ்டப்பட்டவர்களிடமிருந்து ஒரு முதலாளி வேலாயுதம் வந்து தன்னுடைய அவர்களுடைய மாடுகளை குறைந்த விலைக்கு கொள்வனவு செய்து அவர் அதை விற்று அவர் லாபம் உழைப்பதாகவும், அந்த அவ்வாறு விற்பதற்காக அவர் ஆக்களை வைத்து அயலில் இருக்கிறவர்களிடம் மாடுகளை கடத்துவதாகவும், அந்த கஷ்டத்தின் மத்தியிலே அவர்கள் காடுகளுக்குள்ள போய் தேன் சேகரித்து வர்ற அந்த விடயங்கள் எல்லாம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு விஷயம் உண்டு. அவனவனிடம் அந்தந்த காலங்களில் நட்சத்திர நேர காலம் போல குருமாறுகிற வீட்டைப் போல போய் நிற்பார். போகும்போது மாட்டு வியாபாரத்துக்கு போவது போலவும் போக மாட்டார். வேறு அலுவலா இந்த பக்கம் வந்துட்டு போவோம் என்று வந்ததாகவும் சுவம் விசாரித்து நிற்பார். இதுவரை காலமும் அவரை கண்ணாட்கண்டாலே எரிச்சலுடனும் கோபத்துடனும் நோக்கி கொண்டிருந்த கமக்காரனுக்கு அவர் வந்த வேளையில் கண்கண்ட தெய்வமாக தோற்றம் பளிப்பார். பிறகென்ன, தெய்வத்திடம் பக்தன் பேரமாக பேசுவான், தெய்வம் தீர்த்ததுதான் விலை. அந்த முதலாளி அவர்களுடைய கஷ்டத்தை சாதகமாக பயன்படுத்துகின்ற நிலைமையும், அவர்கள் அந்த நிலைமையிலே அவரை தெய்வமாக பார்த்து தங்களுடைய நிலையை இழப்பதாகவும் இதில் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சர்ப்பவியூகம் என்ற சிறுகதையின் ஒரு இரண்டு சிறுகதைகளை படித்ததில் பிடித்ததில் ஊடாக உங்களுக்கு தந்திருக்கின்றோம். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.